வணக்கம். நான் டாக்டர் ஜீவேந்திரன். நான் ஐஜிஎம்சியில் கேஷுவலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கேன், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி. ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நேற்று நைட் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். காலையில் 9 மணிக்கு வந்தேன், மணி 1 ஆகுது, ஆனால் தூக்கம் வரல. காரணம் ஊரடங்கு உத்தரவு, ஆனால் அது ஊருக்கு தான், எனக்கு இல்லைன்ட்டு நாங்கள் அடங்க மாட்டோம்னு வெளியே சுற்றிட்டு இருக்காங்கள்ல சில பேர், அவங்களால தான். டியூட்டி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன், போலீஸ் நிறுத்துறாங்க, விசாரிக்கிறாங்க, எங்கே போயிட்டு வரீங்க, இல்லை இப்போ எங்கே போகிறீங்க? சார், நான் இந்த மாதிரி டாக்டர், நான் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன். சரி போங்க. ஆனால் என் பக்கத்தில் நிறுத்தப்பட்ட பல பேருக்கு ஒரு காரணமும் இல்லை. சார், இதோ பக்கத்தில் போகிறேன், இதோ இந்த கடைக்கு போகிறேன், டீ சாப்பிட போகிறேன். சரியே இல்லைங்கய்யா. மார்ச் 31 வரைக்கும் உங்களை உங்கள் குடும்பத்தோடு சேஃபாக வீட்டில் இருக்க சொன்னது உங்கள் நல்லதுக்காக தான். ஒரு டாக்டராக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பொட்டன்ஷியலாக இன்ஃபெக்ஷனை வாங்கிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் சந்திச்சுட்டு வீட்டுக்கு வந்து எங்களை நாங்களே வந்து எங்கள் குடும்பத்திலேருந்து தனிமைப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து எங்கள் குடும்பத்தினருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு வந்தவனே குளிக்கிறது, சின்ன பசங்கிட்டேருந்து தள்ளி இருக்கிறது, ஒற்றார் உறவினரை சந்திக்க போகாமல் இருக்கிறது, அதனால் எங்களுக்கு வந்துருச்சுன்னு இல்லை, நாங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து எங்களை நாங்களே தனிமைப்படுத்தி கொள்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. எத்தனையோ வீட்டில், டாக்டர்ஸ் வீட்டில் குழந்தைங்கக்கிட்டேருந்து அம்மா டாக்டராக இருக்காங்க, அப்பா டாக்டராக இருக்காங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இப்போ இருக்கோம். அது பேர் தான் ப்ரிகாஷன், வருமுன் காக்கிறது. வந்ததுக்கு பிறகு ஐயோ அம்மான்னு அடிச்சுக்கிறது கிடையாது, புரியுதுங்களா? ஸோ ஆஸ் அ டாக்டரா, ஈவன் நாங்கள் மட்டும் இல்லை, போலீஸ்காரங்க, சானிட்டரி ஒர்க்கர்ஸ், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு பயத்தில் தான் இருக்கும். ஏன்னா எங்கள் மூலியமா எதுவும் போயிடக்கூடாது. பொட்டன்ஷியலாக நாங்கள் கேசஸை பார்க்குறோம், வராங்க, இருமலோட வராங்க, ஜுரத்தோட வராங்க, சளியோட வரவங்க எல்லாரையும் பார்க்குறோம். அவங்க எல்லாருக்கும் கொரோனா கிடையாது, ஆனால் இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாங்கள் வந்து தள்ளி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. உங்களுக்கு அப்படிங்களாயா? ஏன் ஏன் வெளியே வந்து நீங்களே உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கும் பரப்புறதுக்கான ஒரு ரிஸ்க்கை உண்டாக்கிக்கிட்டு ஏன் நீங்களே அந்த நரகத்தை தேடிக்கிறீங்க? இந்த பாருங்க, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க போகிறது கிடையாது. முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், நாளைக்கு கேஸு 1,000, 2,000, 10,000, 1,00,000 தாண்டுச்சுன்னா அதில் 80% பேர் ஏதோ அவனே சரியாகி போயிடுவான். ஆனால் அந்த 80% பேர் சும்மா போக போகிறதில்ல, மீதி இருக்க ஒரு 20% ரிஸ்கான ஆளுங்களுக்கெல்லாம், அதாவது இந்த சுகர் இருக்கவங்க, இருக்கிறவருங்க, கேன்சர் இருக்கவங்க, சர்ஜரிஸ் பண்ணி, அதாவது டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிஸ் பண்ணியிருக்கவங்க, ஹெச்ஐவி எய்ட்ஸில் இருக்கவங்க, பேசிக்காக இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கிற எல்லாருக்கும் இந்த நோயை பரப்பிவிட்டுட்டு தான் போக போகிறோம், புரியுதுங்களா? அந்த 20% பேரில் எத்தனையோ பேருக்கு வென்டிலேட்டர் தேவைப்படலாம். நான் 20% பேர் நான் ஆயிரங்களில் பேசிகிட்டு இல்லை, 100,000 பேர்கிட்ட இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குன்ற சோர்ஸை WHOவே சொல்லியிருக்கு, கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கு. ஸோ இந்த ரிஸ்கெல்லாம் கணக்கில் எடுத்து தான் மார்ச் 31 வரைக்கும் குவாரண்டைன் சொல்லி வீட்டில் எல்லாரையும் இருக்க சொல்கிறாங்க, ஐசோலேஷனில் இருக்க சொல்கிறாங்க. ஆனால் அதை நான் கேட்க மாட்டேன், நான் மாஸ்க் வாங்கி வச்சிருக்கேன், நான் சானிடைசர் வாங்கி வச்சிருக்கேன், நான் இஷ்டத்துக்கு அதை அப்ளை பண்ணிட்டு மாஸ்கை போட தெரியாம போட்டுக்கிட்டு நீங்க மாஸ்க் போடுற லட்சணத்தெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், புரியுதுங்களா? ஒரு மாஸ்கை போடவும் தெரியாது, கைட்டவும் தெரியாது, உங்களுக்கு முதல்ல மாஸ்க் தேவையும் கிடையாது, ஆனால் வாங்கி வச்சுக்கிட்டீங்க ஒரு சேஃப்டிக்காகன்னு சொல்லிட்டு. நான் அதை தப்பு சொல்லலை, ஆனால் வாங்கி வச்சுட்டேன்ற தைரியத்துல வெளியே இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்காங்க பாருங்களேன், அவங்கள சொல்றேன். இதுல இன்னும் கச்சீஃப் கட்டிட்டு இருக்க மேதாவிகள், துண்டு போத்திட்டு இருக்க மேதாவிகள், மூக்க மூடிட்டு போகிற மேதாவிகள் எல்லாரையும் நாங்கள் பார்க்கத்தான் செய்கிறோம், புரியுதுங்களா? தப்பிக்கவே முடியாது, இதெல்லாம் ஒரு ப்ரிகாஷனே கிடையாது. வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிறது தான் ப்ரிகாஷன், க்ரௌட அவாய்ட் பண்ணுறது தான் ப்ரிகாஷன், மாஸ்க் போட்டு க்ரௌடுகள் போய் நிற்கிறது கிடையாது. வீட்டில் இருக்க அரிசி பருப்பை வச்சு எதையாவது ஆக்கி தின்னுட்டு வீட்டிலே இருங்க சார், குழந்தைங்களோட பெரியவங்களோட சேர்ந்து வீட்டில் சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு எங்களை மாதிரி ஒரு ரிஸ்க்கு கிடையாது, அந்த ரிஸ்க்கை நீங்களே எடுத்து அவங்களுக்காக அவங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு ரிஸ்க்கு ஆளாக்காதீங்க. உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், நாளைக்கு ஒரு வென்டிலேட்டர் தேவை அப்படின்னா ஏற்கனவே வென்டிலேட்டர் ஷார்ட்டேஜ், சரிங்களா?
பாண்டிச்சேரியில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா ஷார்ட்டேஜ், உலகத்துக்கே ஷார்ட்டேஜ் தான், இட்டாலிக்கும் ஷார்ட்டேஜ் தான், சைனாவுக்கும் ஷார்ட்டேஜ் தான். ரிஸ்க் ஆகி சிக் ஆகி வென்டிலேட்டரில் போட வேண்டிய நிலைமை வந்ததுன்னா இப்போ உங்கள் கையில் இருக்க உங்கள் உயிரை வந்துட்டு டாக்டர்ஸ் முடிவு பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். தெளிவாக சொல்லணும்னா ஒரு 60-70 வயது மதிக்கத்தக்க முதியவருக்கு வென்டிலேட்டர் கொடுக்கணுமா, இல்லை 30-40 வயசில் இருக்க குடும்பஸ்தர் பாதிக்கப்பட்டால் அவருக்கு கொடுக்கணுமா, ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு கொடுக்கணுமா, இல்லை ஒரு குழந்தைக்கு கொடுக்கணுமான்ற இக்கட்டான முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஒரு மருத்துவர் தள்ளப்படுவார். ட்ரீட் பண்ணுற மருத்துவர் அவர் கையில் உங்கள் உயிரை கொடுத்து அவர் அந்த இக்கட்டான நிலைமைக்கு தள்ளாதீங்க. நீங்கள் இன்ஃபெக்ட் ஆகிறது, நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறது இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்க பெரியவங்களை தேவையில்லாமல் ரிஸ்கில் தள்ளி அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். அவங்கள அந்த கட்டாயத்துக்கு தள்ளாதீங்க. வீட்டுக்குள்ளே இருங்க. ப்ளீஸ் ஸ்டே சேஃப். யுவர் லைஃப் இஸ் இன் யுவர் ஹேண்ட். ப்ரொடெக்டட் வென் யூ கேன். உங்கள் உயிர் உங்கள் கையில் இருக்குது, அதை நீங்கள் தான் காப்பாற்றிக்க போகிறீங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மேலே இருக்கவங்க பார்த்துப்பாங்க, மருத்துவர் பார்த்துப்பாரு அப்படின்ற ரிஸ்க் எடுக்கிறது முட்டாள்தனம். ப்ளீஸ் ஸ்டே அட் ஹோம்.